ஷார்க் குட்டி போட்டுருச்சு. என்னமா இவ்ளோ பெருசா இருக்குது. சொல்லாச்சு என்ன மீன் எப்போ வந்துச்சு? ஏ அது சார்க்கு நினைக்கிறாச்சு. இல்லையே ரெண்டு சார்க்கு இங்கதான் இருக்குது. அது என்னது? ஏ பெரிய மீன் சார்க்கோட பெருசா இருக்குது. என்ன மீனுக்கா? என்ன மீன் தெரியல, கருப்பா இருக்குது. கண்ணெல்லாம் பெருசு பெருசா இருக்கு அச்சு. இது அரப்பா மாதிரி இருக்குது. அது எப்படி வந்துச்சு? அம்மா கூட்டிருக்கலாமா? அம்மா குட்டி போட்டுருச்சு. அதான் இவ்வளவு பெருசாவா இருக்கும். ஆமா பெருசா இருக்குது. அதுவா? அதுதான் பெரிய பிரானா. சாப்பாடு இந்த சின்ன சார்க்கு இருக்குதே, இது பண்ற அழுப்பும் அதை தான் பிடிக்க வர்றோம் நினைச்சுக்கிட்டு. நான் ஓடிடுறேன்ப்பா. அச்சு முறம் கட்டு வந்து வச்சுக்கோ. அச்சு வச்சுக்கோ முறம். அப்படியே தண்ணியில கொண்டு போய் போட்டுடலாம். ரொம்ப சந்தோஷப்பா, நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே. பொக்கும் கண்ணாடி உடச்சிர போகுது. என்னமா இவ்ளோ பெருசா இருக்குது. எப்படி இருக்குது கடிக்காது. அப்பதானே இது எவ்வளவு பெருசா இருக்குதுன்னு தெரியும். அதை எடுத்துட்டு வரேன். இதோட சின்ன சைஸ் எடுத்து போடுற இரு. யூத்ரா ஆகுது
அது பாரு. ஏய் இது ரெண்டும் ஒரே கலர். அதா அதா. ஐயோ மீன் குதிக்கிறல்ல. குதிக்காது குதிக்காது. ஏய் அது அது ஒரே கலர். அதே மாதிரி இருக்குது எல்லாமே சூப்பரா இருக்குதுல்ல சரி இது இப்ப பார்த்தாச்சுல எடுத்து ஷாருக்கு தொட்டில போட்டுறலாம். பயப்படுறீங்க பயப்படாதீங்க. அச்சு வா அச்சு ஒண்ணு இல்ல அச்சு. தண்ணி பிரச்சனை எங்கம்மா தெரியுது. என்ன துடிச்சுக்கிட்டே இருந்த இப்ப துடிக்க மாட்டேங்கிற. இது நீ இந்த இதுக்குள்ள போட்டா என் சாருக்கு எப்படி இது பண்ணுதுன்னு தெரியல. அது வந்து அது வந்து தட்டு. அதா அதா இந்த சின்ன சாருக்கு ஏதாவது ஒன்று பட்டுட்டா போதும், சும்மாவே இருக்காது. சின்ன சாருக்கு என்ன அங்கே இருக்குது எவ்வளோ பயம். என்ன போடுறதுனே தெரியல. சரி பாக்கலாம். நிறைய சாப்பிடும் சொல்லு என்னை மாதிரி. அப்ப நீங்களும் சாப்பிடவே மாட்டீங்களா? என்ன மட்டும்தான் சாப்பிடவே மாட்டேங்கிறா. இவ சாப்பிடாதவங்களா பிரானா? சாப்பிடாதவங்களை தானே நீ கடிப்ப, அதனால சாப்பிடாத நம்ம அச்சுவ மட்டும் கடிச்சுக்கிட்டோம் சரியா? அப்புறம் சரி அப்ப நீ பேசு. சாப்பிடாதவங்களை மட்டும் தானே பிடிப்ப பிரானா?